நிறைவாளர் நினைவு விழாவில் வணக்கத்துக்குரிய நகரத்தந்தை தலைமை தாங்கி சிறப்புரையாற்றுகிறார். The entire cabinet of our state is participating to honor the memory of a great artist like N.S. Krishnan. புலவர் ஏ.கே. வேலன் கலைவாணரின் நகைச்சுவையை புகழ்ந்து புகழாரமே சூட்டுகிறார். தோழர் ஜி. உமாபதி கலைவாணரின் வள்ளல் தன்மையை குறிப்பிடுகிறார். திரு ஜோ கலைவாணரை பார்க்காத நானும் அவரை பற்றி பேசுகிறேன் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார். மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கிருஷ்ணன் மதுரம் என்ற ஜோடியை பார்த்துத்தான் கிருஷ்ணன் பஞ்சு என்ற ஜோடி ஏற்பட்டது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரை பார்த்து விட்டு வந்து அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் ஜீவானந்தம் கூறிய பொழுது நானும் கேட்டிருக்கிறேன். இருப்பினும் நடிகர்களை பார்க்க செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு எப்பொழுதுமே இல்லாத காரணத்தால் அப்பொழுது நான் செல்லவில்லை போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. கலைவாணரை காங்கிரஸ்காரர்கள் தங்களுடையவர்கள் என்று பார்ப்பார்கள், கம்யூனிஸ்டுகள் தங்களுடையவர்கள் என்று பார்ப்பார்கள், கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடையவர்கள் என்று பார்ப்பார்கள். செந்தமிழ் காவலர் கே. ஆ. பே. விஸ்வநாதம் கலைவாணர் திருக்குறளுக்கே புது உரை சொன்னவர் என்பதை நினைவுபடுத்துகிறார். அவருடைய உடல் அழிக்கப்பட்டாலும் இந்த நாடு உள்ளளவும் கலை உலகம் உள்ளளவும் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும். 1950 கலைவாணர் கனவு கண்ட தமிழகம் 1967 நனவாகி உருவாகி வருகிறது. 1950 நாடகம் ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம். ஆடும் எங்களை ஆதரிக்க வேணும் அறிஞர் எல்லாருக்கும் வணக்கம். 1950 நாடகம் 1000 பேர் உழைப்பை உடுத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது 50. 1000 பேர் உழைப்பை உடுத்தன் அநியாயமாகவே அபகரித்து சேர்த்து வைத்தது 50. அந்த அறியாமை நீங்கி மக்கள் அவரவர் தம் உழைப்பை கொண்டு ஆண்டு அனுபவிப்பது 60. அந்த அறியாமை நீங்கி
பண்ணும்போது மாலை போடுவாங்க, போடும் போதே பாதி உதிர்ந்துடும், அதையும் விடாம எடுத்துக்கிட்டு வருவாரு. என்கிட்ட வரும்போது நாறு மட்டும்தான் வரும். அக்கா அப்போ நானும் பிரசங்கத்துக்கு போகட்டுமா? வேண்டாடா தம்பி, உங்க அத்தா கொண்டுகிட்டு வர்ற நாரே போதும். வா அண்ணே. நமஸ்காரம் அண்ணே. ஓகேமா? ஆமா, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். என்ன? நம்ம தெருக்கோடி செல்ல முதன்னையில. ஆமா, அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. ஏன் காலில் கட்டி வந்திருக்கோம். என்ன? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைன்னு. அப்படியா? குண்டாட்டி ஆத்தாவுக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளவு உறுதி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னு. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முருசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாராண்ட வச்சுட்டு அலையிறாரு. சரியா? என்ன கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பர், பேனா, என்னென்னமா இருக்கு அதுல. சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லற, பேப்பர்னா அது எத்தனை பேப்பர், அதுல என்னென்ன எழுதி இருக்கு அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படி நம்ப முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியும் இல்லையா? என் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உந்தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரீங்க? நல்லா அதட்டாத, இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆகி போச்சு. நான் மட்டுமில்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. அப்படியா? என் ராசா, காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? தர்பாரா? நான் அங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டத்துக்கா? இங்க வாங்க. கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், பொதுக்கூட்டங்களுக்கு போறதும் பூமாலை வாங்குறதும், நீங்க புகழ தேடுறதும், வீட்டில் கொண்டாட்டி புள்ள திண்டாட்டப்பட்டு குவாவுக்கு சாகுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. பொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், பொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும், கட்சி கொள்கை பேசுறதும், அங்கே குண்டாந்தடிய கண்டா நீங்க குடல் தெரிக்க ஓடுறதும், நல்லாலே நல்லாலே நல்லாலே. 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, 5 ஏக்கர் புஞ்ச நிலத்தை நஞ்ச பண்ணாமே, நாத்து நடவு நடாமே, உணவு கடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேட்கிறதும், நல்லாலே பொதுவா நல்லாலே நிஜமா நல்லாலே நல்லாலே நல்லாலே. பொதுக்கூட்டம் போடுறதும் பூவாவுக்கு வழி செய்யத்தான். பொதுக்கூட்டம் போட்டு போட்டுத்தான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கா? முட்டாள், பாக்கி வந்தபடி எதை வேண்டாலும் பேசுறதா? அட சும்மா நிறுத்துங்க. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசு விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசு விட்டு நீங்களே, காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை வெல்லாதீங்க. முத்துக்கண
கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க பண உதவி செஞ்சாங்க அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவல்லீங்க சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள சுதந்திரம் சுதந்தரும் என்றால் யாரு நம்புவாங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க சொல்லி சும்மா சும்மா பெரும்பாயை மெல்லாதீங்க பாத்தீங்களா ஒரே நெல்லும் கல்லும் இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டி நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டது பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்யற வேலை அம்மா வேலை அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மத்த தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி நேர்ந்திருக்காது யாரு கேக்குறா சோறு பொங்கல் புளியோதரை இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இன்னும் என்னென்னமோ அரிசியிலேயே செஞ்சு சாப்பிடுறாங்க அப்படி வந்துகிட்டே இருந்தா கல்லு மட்டும் இல்ல பாறையே வந்து விழுவும் இனிமேல ஆமா அம்மா தாயி ரெண்டு பிச்சை போடுங்க அம்மா என்னப்பா பிச்சை கேக்குறதுல கூட ரெண்டு மூணுன்னு கணக்கா கேக்குறிய என்னங்க ஓ இங்க ஒரு ராஜா வந்திருக்காரு அரே இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்திருக்காரு யாரப்பா நீ ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாள் ஆச்சா உடம்பு என்ன தெரியாது முதல்ல அந்த வேலைய போய் பாரு நான் பிச்சைக்காரனுங்க சாமி ஓஹோ ஏனுங்க இவரு இந்நாட்டு மன்னர்ல ஒருத்தர் தானே சந்தேகம் என்ன பிச்சை எடுக்கிறாரே நம்ம போல ஆளுங்களாலதான் என்னது என்ன கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல போலன்னா அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க அவங்களுக்கு அங்க வேலை இல்ல அவங்களும் பட்டணத்துக்கு புறத்தாங்க பாதி பேருக்கு வேலை கிடைச்சது பாதி பேரு அம்மா தாயி ஐயா இது ராஜா ஏதாவது போட்டு அனுப்பு இங்க என்ன இருக்கு நீங்க கொண்டு வந்தீங்க பாருங்க சுதந்திரம் அதுதான் இருக்கு போட்டு அனுப்பிட்டுமா நீயாவது ரெண்டு போடுங்கம்மா கேலியா பண்ற கேலி இந்தா எனக்கு கோபம் வரும்படி நடந்துக்காத கோபம் வருமா இல்ல கோபம் அரிசி பஞ்சம் வீட்டு பஞ்சம் துணி பஞ்சம் பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் இன்னும் பொறுமை பஞ்சம் நேர்மை பஞ்சம் இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் ஆடுது சுதந்திரம் வந்துருச்சா சுதந்திரம் நீ சொல்றது சரிதான் ஆனாலும் சுதந்திரம் வருமே தவிர சுபீட்சமும் வராது சுபீட்சத்தை நாம் தான் உண்டாக்கணும் எப்படிங்க உண்டாக்குறது உழைப்பினால சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆஹா இன்னும் பத்து வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா ஐயா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி இப்ப பத்து வருஷம் ஆயிடுச்சாக்கும் உனக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா அப்படியானா வா போவோம் எங்க 1960 1960 அது எப்படிங்க போறது நான் கூட்டிட்டு போறேன் மனோரதத்துல வா 1960 நாட்டின் சுபீட்சத்தை பார் நீர்வளம் நிலவளங்களை பார் அதோ பார் இதுதான் சென்னை மாநகரம் கடற்கரையை பார் என்னங்க அது என்னங்க ஒயோரமா ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது அதுதான் மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி அங்க பாத்தீங்களா ஐயோ தண்ணி பன்னீர் மாதிரி இருக்கு எல்லாரும் குளிச்சுட்டு குளத்துல தூக்கிட்டு போறாங்களே அது என்ன ஆறுங்க அதுதான் கூவம் நதி முன்ன அப்படி இருந்தது இப்ப அப்படி ஆயிருக்கு இன்னும் கவனி அறுபதுக்கு வந்துட்டோம் என்ன போட்டு பாரு 1960 வாடா தம்பி அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு எங்க அப்படியே தான் இருக்குது அதாவது அம்மாவுக்கு ஒரு ஆசை என்ன சாகரத்துக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு செய்யறதானே செய்யலாக்கா அரிசி இருக்குது காகரி கறி எல்லாம் இருக்குது திங்கிறதுக்கு மனுஷன் இல்லையே அதனாலதான் அத்தா மூலியமா ரெண்டு மூணு பிச்சைக்காரனுங்களை கூப்பிட்டு என்னது அத்தா மூலியமா பிச்சைக்காரன்
பிச்சைக்காரன் இந்த ஊர்லயே கிடையாது. இந்த ஊர்ல எங்க மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே கிடையாது. என்ன உனக்கு அப்படி அவசியமா வந்துதான் ஆக வேணும்னு இருந்தா பத்திரிகையில விளம்பரப்படுத்து, வெளிநாட்டுகள்ல இருந்தா வரட்டும். சரி, அப்படியாவது செய்து பாக்குறேன். நாமளும் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம். என்னங்க இந்த ரிக்ஷா ரிக்ஷான்னு ஒரு வண்டி இருக்குமே, அதை காணவே காணமே. இருக்கு, மியூசியத்துல இருக்கு. பத்து வருஷத்துக்கு முன்னே மனுஷன் எப்படி கருணை இல்லாம நடந்தாங்கிறத காட்டுறதுக்காக. ஏனுங்க இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, குப்பையெல்லாம் குறுக்கிட்டு போறாரு. பைத்தியம் ஒண்ணும் இல்ல, முன்னே தன் தன் வீட்டை சுத்தம் பண்ணாங்க, இப்ப நாட்டையே சுத்தம் பண்றாங்க. வேடிக்கை ஏனுங்க, பிள்ளையார் கோயில்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களே. பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாரதியார் சொன்னாரே, அது இதுதான். பிள்ளையார் கோவில் ஆரம்ப பள்ளியா மாறி போச்சு. அப்ப பிள்ளையாரு இருக்காரு, வா கடத்தலுக்கு போவோம். என்ன கேது, முதலாளி இல்லாம வியாபாரம் நடக்குது? முதலாளி எதுக்கு, சாமான்களுக்கு விலை எழுதி போட்டிருக்கு. அவசியமானவங்க சாமான எடுத்துட்டு பணத்தை பெட்டில போட்டு போறாங்க. அதுதாங்க அது, ஆளுங்கள்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. ஊர்ல சீனி தீர்ந்து போச்சு, அதிகமா வச்சிருக்கப்பட்டவங்க கொடுத்தா தேவையில்லைன்னு ஒரு அறிக்கை இருந்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்காக அதிகமா வச்சிருந்தவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு கியூ நிக்கிறாங்க. என்னங்க நம்ம இவ்வளவு தூரம் சுத்தி வந்தமே, ஒரு போலீஸ்காரங்கள கூட காணாம. காணமா பாரு ஐயா, 125 ஐயா, 127. நீங்கள் இருவரும் 6வது டிவிஷனுக்கு சென்று இன்றைய தின சுகாதார விஷயங்களை கவனித்து விட்டு வரணும். அப்படி ஆகட்டும். என்னங்க இன்ஸ்பெக்டரு போலீஸ்காரர்கிட்ட இவ்வளவு பவ்யமா பேசுறாரு? 60 இல்ல. வணக்கம் தம்பி. வீட்டுல எல்லாரும் சேமமா? எல்லாரும் சௌக்கியம். ஜேபத்துல கேக்கலையே நீங்க? என்ன, 5 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் டேம் காரணம் சில்லற, சம்சாரம் எழுதின கடுதாசி, பேனாவில இஞ்சி. இப்ப ரொம்ப கச்சிதான் ஆயிட்டேன். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போறாமா? வாங்க மந்திரி. பாத்தீங்களா தம்பி, அண்ணன் முன்ன பெரிய வீட்டுல இருந்தீங்க, அத வீடு இல்லாத என்னுடைய சிநேகர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப தேவையான வச்சுக்கிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிருக்கு, அநேகமா இன்னைக்கு வந்துருக்கு. என்னமா பயம், பக்கத்துல 5 மைல் தானே. இந்த ராத்திரி வேளையில ஒருத்தர் துணையும் இல்லாம 5 மைல் தனியா வந்திருக்கிய. இப்பதான் உண்மையான சுதந்திரம் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு நிறைய ஆபரணங்களை போட்டுக்கொண்டு நடு நிதியில ஒருத்தர் துணையும் இல்லாம ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு விக்கிரமும் இல்லாம போய் சேரணும். அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அது இப்பவே வந்துருச்சுங்களே. ஆஹா, 1960 நாடு எவ்வளவு நேர்மையாகி போச்சு. பாத்துக்க போலாமா? எங்க? 50. நான் வரமாட்டேன். திடீர்னு இப்படி 60 வரப்படாது. 51, 52, 53 அப்படி வரணும். அதெல்லாம் முடியாது, நான் வரமாட்டேன். அடவா, ஐயோ என்ன கூப்பிடாதீங்க, நான் 60 இருக்கேன். இருப்பேன்ல. ஐயோ வேணாங்க, ஐயோ சொன்னா கேளுங்க. 50 வந்து விட்டமா பாரு கேலண்டர். 1950. அம்மா தாய், ஐயோ ஐயோ, 50 வந்ததும் பிட்டக்காரன் வந்துட்டானே. இவ்வளவு அரிசியும் போட்டுட்டுமா? போடாத, அன்பா குடு. ஐயாவா இந்தாங்கன்னு தான் சொல்ல. இந்தாங்க. நீங்க 60 கனவு கண்டுட்டு 50 உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கனவு நினைவாகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுலபம், ஆனா எல்லாரும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும், அவ்வளவுதான். என் கனவு ஒண்ணு வீண் போகாது. நீ பாரு, 1960 நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும்னு. அது எப்படிங்க? இதுக்கு விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும்.
ஏன்னா நாட்டை ஆடுறது நாம தானே, நாமன்னா நாம இல்ல நம்ம ஓட்டு தெரியுமோ, அந்த எலெக்ஷன் வருது பாரு அப்ப நம்ம ஓட்டு கொடுக்கறமே அதை கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போ. என்னதான் பேசுற நல்லா இருக்கே, உனக்கு எந்த ஊரு? ஓங்கி உலகளந்த உத்தமரன் வேர்வாடி நாங்கள் நம் பாவிக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றினாரா திங்கள் மும்மாடி செய்து ஓ எனக்கு தெரியுமே. அப்ப என்ன உனக்கு தெரியும் சொல்லு, அதுதான் ஒரு மாதிரி பேசுற. நீ வா அங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் புக்கு தந்து தீர்த்த முனை வச்சி. என்ன சாமி நிஜமா புல்லு கட்டு வேணுமா? சும்மா வா சொல்றேன், விளையாடுறனும். அடே அப்படி நான் விளையாண்டாதான் என்னவா கிடைக்கணுமே. என்ன போல ஒரு மனுஷன் உன்னிடத்துல இப்படி பேசுவாரோ? கிடைக்கணுமே கிருஷ்ணன் பாதம், கிடைக்கணுமே கிருஷ்ணன் பாதம், பிந்தம் பிந்தம் கோவிந்தம் பாலம் பாலம் கோபாலம் கோபாலம். அடியே நில்லு, ஏதாவது நினைச்சுக்குவாங்களே பார்க்கப்பட்டதான்னு அப்படி பாடிட்டுருந்தேன். நோக்குதான் வீடு தெரியுமே, புல்லுக்கட்ட தூக்கிக்கோ, பின்பக்கமா வந்து புள்ள பக்கத்துல போட்டுட்டு உட்காந்து இந்த வந்துட்டேன். போ தேவங்கயா போயிட போற வீட்டுக்கே போ, இந்த வந்துட்டேன். நல்லா இருக்க லட்சணமா, இந்த வர அவருக்கு ரெண்டு இருக்கட்டும், நீ போய் கையாளம்பு. இன்னொரு தோசை குடுக்கறியா சொல்லட்டுமா? நீ மட்டும் சொல்லு, உன் நாக்கல சூடு போடுற. நம்ம பார்வதி பதியே சொல்லாத சொல்லாத. ஏண்டி குழந்தை அடிக்க போற? சும்மா அவன் அதையே சொல்லிட்டு இருக்கான். அரகர நம பார்வதி பதியே. நாராயணா நாராயணா. ஏண்டா நீ வைஷ்ணவன் குழந்தைதானடா, இரணிய வயத்துல பிரகலாதம் பிறந்த மாதிரி பிறந்து விட்டையே. இதெல்லாம் உலத்திண்டு வந்து அப்புறம் சாப்பிடுறேன். Thank you.
ஏண்டி நல்லா குளிச்சு குளிச்சு சுத்தமா இருக்க வேணாமா? எங்க சாமி, புல்லு வெட்டவும் புருஷனுக்கு கஞ்சி காய்ச்சவுமே பொழுது சரியா போகுது. கல்யாணமும் ஆயிடுச்சா? அப்ப ஒன்பாடு யோகம்னா? ஆமா, உன் புருஷன் ஒன்னும் வேலை செய்ய மாட்டானோ? என்ன செய்யறது சாமி, இந்த பஞ்சகாலத்துல ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதானே அவர் நிறையும். புல்லு கட்டு இங்கே இருக்கட்டும். இந்தா வச்சுக்கோ, வச்சுக்கடி சும்மா. என்ன சாமி சொல்றீங்களா? தொட்டதுனால ஒட்டிக்காதடி, பணம் போதுமானு பாரு. எதுக்கு சாமி இங்கிட்டு போனா? சாயங்காலமா வா, பேசிக்கலாம். சாயங்காலம் வரவா? என்னத்துக்கு? என்னடி தெரியாத விளாட்டமா, நீ வாயே, அப்புறம் நான் சொல்லாமலே வந்துடுவேன். தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சொல்லு. அம்மா இருப்பாங்களா? அம்மா வா இருப்பாங்க. அம்மாவே அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சு விடுறேன். நீ ஏன்டி கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். நீ தீபம் வைக்கிறதுக்கு முன்னையே தெரியுமே. கொஞ்சம் ஜலம் கொண்டு வா. ஏண்டி என்னடி தோசையில கல்லும் மண்ணும் தூசியமா இருக்கு? இப்படித்தான் தோசை தொடரணும்? உங்க அப்ப உண்ட கட்டி தின்னு பழக்கம் அவனுக்கு சரிப்படும், தெரியுமா? இந்தாங்க நான் தத்திக பண்ணினா என்னதானே திட்டணும், அதுக்காக எங்க அப்பா ஏன் திட்டுறேன்? அப்படி அப்பா மேல பிரிய உள்ளவ இங்க ஏண்டி வந்தேன்? அங்கேயே இருக்கிறவானே. ராம ராமா, பொண்ணா பிறந்தவளுக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் வச்சிருக்கான் கடவுள். இந்த பாருங்கோ, இன்னமே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் எங்க அப்பா அத்துக்கு போயிடுவேன். போகத்தாலடி சொல்றேன், போ. அடிக்க வேற வந்துட்டீரா? அது ஒண்ணுதான் பாக்கி. டேய் வாடா தாத்தா வீட்டுக்கு போலாம். தாத்தா வீட்டுக்கு நான் வரலம்மா. வரலையா? அப்பாவும் பிள்ளையும் இங்கதான இருங்க. ரொம்ப பணம் கொடுத்து சாயங்காலம் வர்றியான்னாரு. நான் பேசாம நின்னு என் கைய புடிச்சு, நீ அழகா இருக்கிற, குளிச்சு புட்டு வான்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாரம்மா. என்னடி உளர்ற? அவராவது உன்ன தொடரதாவதுடி? இல்லம்மா, என் கண்ணால சொல்றேன், இது நிஜம்தான். சாயங்காலம் வா, இன்னும் பணம் தர்றேன்னாரு. அதுக்கு நீ என்னடி சொன்ன? அம்மா இருக்காங்களே, எப்படி வர்றதுன்னு. நீ பயப்படாதே, அம்மாவை அம்மா ஊருக்கே அனுப்பிச்சிடுறேன்னாரு. அடச்சாமி, அப்படியா சங்கதி? இப்பதான் தெரிஞ்சுது. அதுதான் என்ன சண்டை போட்டு துரத்திருக்காரு. அடியே, இது யாருக்கிட்டையும் சொல்லிடாதே. எனக்கு ஒரு உதவி பண்ணு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்ன வேணாலும் செய்யறேன். சொல்லுங்க அம்மா. அப்புறம் சொல்றேன். நீ புருஷன்கிட்ட கூட சொல்லிடாத. அவர் இங்க இல்ல, காவேரியில. கலைத்துறையிலே மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக எல்லா சிறந்த பண்புகளுக்கு உறைவிடமாக ஒருவரை காட்டத்தக்க வகையில் இன்றைக்கு கலைவாணர் என்எஸ்கே அவர்களை நாம் கொண்டிருக்கின்றோம். அவரை நகைச்சுவை மன்னர் என்றும், அவர் நகைச்சுவை அரசு என்றும் போற்றத்தக்க அளவிலே நாவார மனமாற
மகிழத்தக்க வகையில் நாட்டு மக்கள் அவர் கொண்டாடுகின்ற அளவுக்கு மிக சிறந்த சீரிய பணிகளை அவர் செய்து முடித்தார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அந்த வகையில் நாம் சிறந்த பணிகளை செய்ய வேண்டும். அந்த உரையில் இந்த ஆண்டிலே எடுக்கக்கூடிய தகை பணியிலே எதுவாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டுகோள் மூலமாக விடலாம் என்று நான் கருதுகிறேன். ஆண்டுக்கு ஒரு பணியை செய்வோம். ஏனென்றால் சிறிய பணியை முயலக்கூடிய பணி செய்து முடிக்கக்கூடிய பணி தான் இந்த ஆண்டு விழாவில் இந்த சிலையை வைப்பது என்றாலும் முடிவு கட்டுவோம். சரியா பாடுறியாடா? பச்சை மா மாலை போல் மேலே போதும். ஏண்டா பாட்டாது அவசரம் கொடுக்க? பாகவதர் பிள்ளைதானடா நீ. சரியா போடுற தாத்தாச்சாரி மகனே. பச்சை மா மாலை போல் மேனி சொல்லு. ஏய் சரியா பாடு. பச்சை மா பச்சை மா அழாதடா. அப்பா யாரு நடந்து போனா? சுத்தரும் இல்லடா, கண்ணுக்குட்டி போயிருக்கோம். நீ வெளியே போய் பிள்ளைகளோட நல்லா விளையாண்டுட்டு அப்புறமா வா. அடியே சொன்ன மாதிரி வந்துட்டீங்க மகா கெட்டிக்காரி. ஏண்டி வெச்சப்படுறேன், நல்லா குளிச்சுட்டு வந்தியோ? பிராமணா சமயக்கட்டுக்குள்ளேயும் வந்துட்டியே, பாடு யோகம்தான். அம்மா வந்துட்டா என்னங்க சாமி செய்யறது? அம்மாவாவது ஆட்டுக்குட்டியாவது. பின்னாடி திரும்பி விட்ட ஏண்டி வெச்சப்படுறேன். திரும்ப இப்படி திரும்பு. அப்பா அடே பிரகலாதா, சனியனே இந்த வேலையில ஏண்டா கதவை தட்டுற? எங்கடா வந்த? அப்பா யாரப்பா பேசிட்டு இருந்த? அம்மா வந்துட்டாயோ? பிரபந்தம் பாடிட்டு இருந்தேன்டா. ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்து விட்டா? துட்டு இருக்கு, கொண்டு போய் பட்சணம் வாங்கி சாப்பிடு. அப்புறமா வா. சுத்ரா கடையில வாங்கி சாப்பிடாதே. இதுக்குத்தான் இந்த குழந்தை குட்டிகளே உதவாதுன்றது. சமயம் தெரியுதோ சனியங்களுக்கு? அடியே நீ பிராமண பொண்ணாத்தவே இருக்கியே. வா. அடியப்பா என்ன வைக்கும்? அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன வைக்க வேண்டியிருக்கு? லட்சணம் என்ன? வா சர்தா வா. பால பயதே நடைக்காதியே. Thank you.
உனக்கேது வேணும் காதே, உயிரே போனாலும் பாரேன். உனக்கேது வேணும் காதே, உயிரே போனாலும் பாரேன். எனக்கேத ஜோடி உன்போல் கிடைக்காதது, எனக்கேத ஜோடி உன்போல் கிடைக்காதது. அவங்கள விட்டு ஏ மேல பிரியப்படுறீல அவ கிழவி. உன் அழகும் உன் உடம்பும் மூக்கும் பம்பரம் போல என்ன இருக்கு, என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன். ஓய் என்ன சொன்னீர், கிழவியா? ஏ கிழவா, உனக்கு கள்ள பஞ்சாதி வேறையா? தீண்டாமைய ஒழிச்சிருந்தா வீர வைஷ்ணவர் ராமானுஜ தாசர் இரு உண்மை சண்டியில எழுத்து வைக்கிறேன். நாலு பேர்கிட்ட சொல்லித்தான் பாப்பமே. வேண்டாண்டி, எனக்கு காலபலம் இப்ப சரியா இல்ல. அந்த மடிசெஞ்சு ருத்ரனை கொண்டா நான் ராமேஸ்வரத்துல போய் முழுகிட்டு வரேன். நீர் முழுகிட்டு இங்க வர வேண்டாம், அங்கே முழுகி போயிடும். அச்சையோ அச்சையோ, என்ன விட்டு போகவே மாட்டேன். என்ன சங்கதி சாமி? எங்க அப்பன் சாமி, சாமி எங்க அப்பன். நான் வீட்டை கூட்டா வரமாட்டேங்கண்ணா. நீங்க சொல்லி எப்படி வரச்சு சொல்லுங்க. விடங்காட்டே. ஓய் என்ன காணது? என்ன சங்கதி? கேளும், நரசிம்மாச்சாரி பேச்சு கேட்டு காவேரிக்கு போனேன். கேளு, இந்த படுபாய் வந்து என்ன அப்பான்னு வந்து கூப்பிடுறான். இவன் எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த பால் என்ன புடிச்சுன்னு வந்திருக்கான், என்ன காப்பாத்தணும். ஓய் போடா வழிய, போடா. அப்ப எங்க அப்ப இல்லையோ? உன் அப்ப சுடுகாட்டுல இருக்க, போடா. நிஜமா நம்ம ரெண்டு பேருக்கும் காலபலம் சரியா இல்ல. பேசாம ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். வரும். ஓய் ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடாது. ஓய் வாங்கானும் காசிக்காவது போவோம். நம்ம பார்வதி பதைய ராம 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 ராம. இப்படி தகப்பனார் விடை கொடுத்த உடனே பட்டணத்திற்கு ஓடி போகிறான். பட்டணத்தை அடைந்த கிந்தன் பல இடங்களை சுற்றி சைனா பஜார்ல வந்து இறந்தான். அங்கே ஒரு வண்டி, அதுல கொஞ்சம் விளையாட்டு சாமான், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரண்ணா ஒன்றண்ணா ஒன்றண்ணா ஓரண்ணா ஒன்றண்ணா ஒன்றண்ணா ஓரண்ணா ஒரண்ணா ஒன்றண்ணா ஒன்றண்ணா ஓரண்ணா ஒன்றண்ணா ஒன்றண்ணா ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சிமிழி சேட்டி ரேசர் சிகரெட்டுக்கே தப்பி ஓரண்ணா சீப்பு கண்ணாடி சிமிழி சேட்டி ரேசர் சிகரெட்டுக்கே தப்பி ஓரண்ணா சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேர்த்து பின் தஜனத்தை ஒன்றேனா சோப்பு சுனோ பவுடர் காப்பி கோப்பை தட்டு சேர்த்து பின் தஜனத்தை ஒன்றேனா இதெல்லாம் ஓரண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றேனா 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 ஓரண்ணா. அங்கே அவங்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? அவனுக்கு எங்க தெரியும் ஹைஸ்கூலை பத்தி? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு? ஏ ஐயா ஹைஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு கத்துனாங்க. இந்த இது ரிக்ஷாக்காரன் காதுல விழுந்துட்டு விடுவானா ஹைஸ்கூலா? சரிண்ணா அப்படின்னு வண்டியை எடுத்துக்கணும். ஓடி வந்துட்டான். ஏய் போடா ஐயா, வழக்கமாக என் வண்டியில தாண்டா ஏறுவாருன்னு இன்னொருத்தன். நைனா நான் வரேன் நைனா அப்படின்னு இன்னொருத்தன். போடான்னு இன்னொருத்தன். இப்படி பத்து பேர் வந்துட்டான். பத்து பேரு வண்டியை இழுத்து கொண்டு வந்து நிக்கிறான். நடுவுல கிந்தன் நிக்கிறான். கிந்தனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஆனா அடா 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 அடா, பட்டணத்துல எவ்வளவு பெரிய தர்மம் நடக்குது. ஹைஸ்கூலுக்கு போகணும்னு சொன்ன உடனே என் வண்டியில ஏறு, ஓ வண்டியில ஏறுன்னு அப்படின்னு சொல்லி அங்க வந்திருந்ததுல புது வண்டியா பார்த்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அவனும் இஷ்டக்குனே போனா. இஷ்ட என்ன பாஷையா தெரியல, எழுத்துன்னு சொன்னாங்க புரியாது. அவருக்குன்னே ஒரு தனி பாஷை இருக்கு. ஏய் என்னடா நேத்து உன்ன காண? அது என்ன?
நேத்து பஸ்ட நேத்து மூஸ்கா இருக்குன்னு அது ஜல் பிடிச்சி போச்சு நான். யாருக்கு தெரியும் அர்த்தம்? பச்சை தண்ணி எடுத்து முகத்தை அலம்பிக்கிட்டானா அது ஜலதோஷம் குடிச்சுக்கிட்டான். ஜலதோஷங்கிறத அப்படி அமைக்கி ஜல்புன்னு வச்சிட்டான். இப்படியே இஷ்டுக்களு எங்க கொண்டு வந்தா? காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டான். உடனே கிந்த கீழே இறங்கி, அப்பா நீ இல்ல தியாகி, என்ன உபகாரம் பண்ற நீ உலகத்துக்கு, உனக்கு பெரிய நமஸ்காரம்னா. சரி என்னன்னா துட்டு துட்டா? ஐயோ அத நான் பார்த்ததே இல்லையே. நான் பெரிய மந்த மாதிரி பண்டில ஏற்கனு வந்தேன், சட்டையாவது கையட்டு. சரி அப்படி இருந்து சட்டையை கலட்டி கொடுத்தான். ரிக்ஷாக்காரன் போயிட்டான். ரெண்டு நாட்களாக வாயுவையும் சுத்த ஜலத்தையும் அருந்திக் கொண்டு வாசலிலேயே இருக்கிறான் கிண்டல். மூன்றாம் நாள் அங்கே அந்த பிரின்சிபால் வந்தார். இன்னார் என்று தெரிந்து கொண்ட கிந்தன் என்ன செய்தான்? காலை பிடித்துக் கொண்டான், தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால். கிந்தன் காலை பிடித்துக் கொண்டான். மூலமெந்த மத யானைக்கு முன் வந்த மாலுக்கு நிகர் பிரின்சிபாலை தரையில் விழுந்து காலை பிடித்துக் கொண்டான். அந்த பிரின்சிபால் ரொம்ப இரக்கம் உள்ளவர். ஆகையினாலே சிந்தனை தன் சிலவிலேயே படிக்க வைத்தார். சிந்தனும் படித்தானே பல பல கலைகளை. நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடு இல்லாமல் படித்தானே பல பல கலைகளை. கொடுத்த கொஸ்டீன்களுக்கெல்லாம் பாஸ் மார்க்காய், எடுத்த காலர்ஷிப்பிலே மிக நேர்த்தாய் படித்தானே பல பல கலைகளை. நல்ல பள்ளி பிள்ளைகளோடு கள்ளங்கபடு படித்தான். வேகமாக உத்தியோகத்தில் மனசை விரும்பி படிப்பதினிலே பெற்றான் பரிசு. ஜாகர பீஸ்து தமிழும் இங்கிலீஷு தக்கபடி மேத்தமேட்டிக் சயன்ஸு படித்தானே பல பல கலைகளை. இப்படியாக நம்ம கிந்தல் பரீட்சைகளில் எல்லாம் தேறி பிரின்சிபாலுடைய உதவியினாலே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் உத்தத்தையும் பெற்ற தன் ஊருக்கு புறப்பட்டான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனிலே வந்து காத்துக் கொண்டிருந்தார் பழைய வாத்தியார். கிந்தன் ரயிலிலே இருந்து இறங்கின உடனே வாத்தியார் அப்படியே அவனை கட்டி தழுவி கட்டி தழுவி ஜிக்கல் உன்னை கிண்டல் செய்தே நந்தோ நானோதோ பித்தல். கிண்டல் செய்தே நந்தோ நானோதோ பித்தல். கிண்ட படித்து உத்தியோகம் பெற்று வந்த கிந்தனை மார்போடு அழைத்து வரவேற்பளிக்கிறார். இதற்கு கல்வி அல்லவா காரணம்? கல்வியினாலேதான் தீண்டாமையை அறவே ஒழிக்க முடியும் என்பதை ஊரார் தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த கிந்தனார் காலட்சேபத்தை. அப்படி ஒவ்வொரு சீர்களும் இருக்கின்ற அந்த இறைவனை நினைத்து உயிர்களுக்கு செய்வதுதான் உண்மையான இறைவழி. இலக்கிற்கு நலம் செய்கின்றவன் எனக்கு என்ன செய்வதை மாறி என்று கேட்டிருக்கிறோம். அந்த வழியில் நான் அதிகமாக அவருடைய நல்ல எண்ணத்தை எண்ணி மறைவது ஒரே ஒரு நிகழ்ச்சி. எத்தனையோ பிரசங்கம் பண்ணுவான், பூஜை பண்ணுவான், ஒரு நாள் வெளியே வராது. சரி தீரமே கிண்டல் அல்ல கிண்டல், சரி தீரமே கிண்டல் அல்லவே அல்ல கிண்டல், சரி தீரமே கிண்டல் அல்லவே அல்ல கிண்டல், சரி தீரமே கிண்டல். ஆதலூரிலே
ஆதி திராவிட வகுப்புல நமக்கு இந்த பிறந்தான். பிறந்து வளர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டு வருகிறான். சிந்தனைக்கு பட்டணத்துல போய் படிக்க வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும் என்கிற ஆசை. தன்னுடைய சிநேகிதர்களை எல்லாம் அழைத்து அழைத்து அழுத்து போய்விட்டான். பக்கத்திலே இருக்கிற திருப்பங்கூர் வரைக்கும் என்னோடு வாங்க, அங்க போய் திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு, அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடஞ்சு போய், இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்க கும்பிட்டுக்கிறலாமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த சொன்ன, அடையப்பா நான் பிள்ளையார கும்பிடுறதுக்கு கூப்பிடல, நம்ம எல்லாம் பட்டணத்துக்கு கொண்டு சேர்க்கிறேன், அந்த ரயில் வண்டியை பாக்குறதுக்காக கூப்பிட்டேப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்த உடனே எல்லா பையங்களும் ஒத்துக்கொண்டு சிந்தனோட நடந்தார்கள். நடந்து திருப்பங்கூரில ரயில்வே ஸ்டேஷனை வந்து அடைந்தார்கள். இன்னும் ரயில் வரவில்லை, சரி உள்ளே போடலாமே அப்படின்னு எல்லா குழந்தைகளுமாக அங்க பக்கத்துல போனா, அந்த வாசலில டிக்கெட் கலெக்டர் நிக்கிறார். யாரா நீங்க? சாமி நாங்க ரயிலை பார்க்க வந்திருக்கோம். சரி வெளியிலே நின்று பாருங்களேன். இல்ல சாமி உள்ள போறோம். முடியாது அப்படி என்று சொன்ன உடனே சிந்தனுக்கு வருத்தம் வந்து, அடடா ரயிலை பார்க்க விட மாட்டான் போல இருக்குது. மலை போலே கலைக்க தடுத்து புது சூட்டும் ஹாட்டும் போட்டு நம்ம கிந்தன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே வந்து விடுது ரயில். பார்த்தான் ரயிலை, ஆனந்தம் தாங்க முடியவில்லை. என்ன செய்தான்? கர கர கரவென சக்கரம் துழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, கர கர கரவென சக்கரம் துழல கரும்புகையோடு வருகிற ரயிலே, தனதனவான்களும் ஏறிடும் ரயிலே, பல வேகத்தோடு போகிற ரயிலே, ரயிலே 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 ரயிலே. மறையவரோடு பல்லு பறையரை ஏற்றி மத வேதத்தை ஒழித்திட்ட ரயிலே, ஏ ரயிலே, எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எங்கள் நேதத்திலே தீண்டாமை ஒழிக்க எவ்வளவோ பாடுபட்டும் இன்னும் தீண்டாமை அறவே ஒழிந்த பாடில்லை. இப்பேற்பட்ட பெரும் அருமையான காரியத்தை, கட்டமான காரியத்தை, மனிதர்களாலே முடியாத காரியத்தை மரக்கட்டையாகிய நீ வந்த அன்றைக்கே செய்துவிட்டாய். சகல ஜாதியார்களையும் ஒரே பெஞ்சியில் ஒன்றாக உட்கார வைத்த பெருமை உன்னுடையது அல்லவாடுமே. தேசம் சுற்றி காட்டிடும் ரயிலே, திருவேந்திரம் விட்டு புறப்படும் ரயிலே, ரயிலே காசி எங்கே, கன்னியாகுமரி எங்கே, சென்னை எங்கே, டெல்லி எங்கே? நினைத்த மாத்திரத்தில் சொற்ப செலவில் எங்களை ஊரூராக கொண்டு சேர்க்கிறாய், வியாபாரத்தை வெற்றி செய்தாய். எங்கள் நேரத்திலே எங்கள் முன்னோர்கள் நீ வருவதற்கு முன்னே காதிக்கு போக எண்ணி கட்டை வண்டியிலே கட்டிச்சோர் கட்டிக்கொண்டு 8 பேராய் புறப்பட்டு போவார்கள். திரும்பி வருவது 2, அதுவும் அநேகமா மாடு. தண்டவாளத்தின் மீதே ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் நீயே. ஏ ரயிலே, ஆண்டவனுக்கு சமானமாக கூட சொல்லலாம். எப்படி? ஆண்டவனுக்கு உள்ளவனிடத்திலும் இல்லாதவனிடத்திலும் ஒரே அன்புதான். அத போல நீ டிக்கெட் உள்ளவனை ஏத்திட்டு போற, இல்லாதவனை இப்படி ரயிலை பார்த்து இவன் ஆனந்தப்பட்டுகிட்டு இருந்ததும் மத்த பையங்கள்லாம், அப்பா ரயிலை பார்த்தாச்சு வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள்.
நம்ம நந்தனார் சரித்திரத்திலே ஒரு வேதியர் இருந்தாரு, அத போல கிந்தன் சரித்திரத்திலே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அந்த வாத்தியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க கிந்தன். யாரானே நந்தனுங்க கிந்தே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதுக்கு வந்திருக்கேன். விஷயமா? என்னடா விஷயம் சொல்லு கேக்குறேன். சென்னை என்றோது தலைமிரு கூதாம், அங்கே சென்ற பேரு செலவும் வரவும் அதிகமாகுதம். போய் வேற கொஞ்சம் பொருளை தாருமே, உங்கள் பூசு காலை போட்டி நின்று கண்ணால் பாருமே. ஐயனே சென்னை என்றொரு பயமில்லாதன் செடிதே இனிமேல் இல்லாதே அதை சொல்லாதே மனப்பயலே. பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா கடப்பயலே. பட்டணம் என்பதை விடு, பழைய தோட்டை சாப்பிடு, இந்த பட்டி காட்டு படித்திடு, நல்ல பையன் நல்ல பேரெடுத்திடு மனப்பயலே. பட்டணம் என்று சொல்லப்படுமோடா, சொல்லப்படுமோடா, புகப்படுமோடா கடப்பயலே. பட்டணமாம் இல்ல பட்டணம். ஏய் போய் சேரியில வேலை ஏதாவது இருந்தா பாருன்னு சொன்னார். கிந்தன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தார். தகப்பனார் மகனை பார்த்து, அட மகனே நீ பட்டணத்துல போய் படிக்கணும்னு சொல்றியாமே. நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா நீ சொல்லு, நல்ல நாகரீகம் நம்ம ஜாதி கடுக்குமோ? நியாயந்தானா நீ சொல்லு. காடுங்கரை உழுது பொழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கரை உழுது பிழைப்பு, அது கடவுள் நமக்கு அளித்த அமைப்பு. கையில் ஏடலு தனி போல் அடிப்பு, மிக்க ஏற்றமான ஜாதிக்காம் அந்த பொறுப்பு. நியாயம்தான் நீ சொல். அப்படி சொல்ல வேண்டாம். படிச்சவங்களே தீண்டப்படாதவங்கள் இந்த உலகம் சொல்றது கிடையாது. ஆகையினாலதான் பெரியவா சொல்லியிருக்கா, கல்வியை போர்வரும் செல்வமுள்ளதோ காண வேணும் அவருடைய சேவை, அவருடைய நகைச்சுவை, அவருடைய நல்ல பண்புகள் நம்முடைய உள்ளத்திலே விட்டு மறைந்துவிடவில்லை என்பதற்கு அத்தகமாகத்தான் அவருடைய நினைவு, மறைந்தவருடைய நினைவு தமிழ்நாட்டிலே ஓர் வாரம் தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது. கலைவாணர் யார்? மனிதர்களிலே மூன்று விதம் உண்டு. அதாவது மனிதர்களிலே தேவன், மனிதர்களிலே மனிதன், மனிதர்களிலே மிருகம். கலைவாணர் ஒரு தேவன். அவரை நான் நினைப்பதில்லை, ஏனென்றால் அவரை நான் மறப்பதே இல்லை. அவர் என்னை சிறு வயதில், பத்மினி நீ ஒரு பெரிய நடிகையாக வருக என்று வாழ்த்தினார். அவர் வாக்கு பொய்யாகவில்லை. அவருடைய மணமகள் படத்தில் தான் நான் முதல் முதலாக கதாநாயகியாக நடித்தேன். உலகத்திலே தர்மம் இருக்கின்றவரை அவர் புகழ் இருக்கும். வாழ்க கலைவாணர். அரஞ்செய விரும்பு ஆறுவது சினம், அரஞ்செய விரும்பு சினம் கொள்ளாது. சினம் இது அழகிரி, நான் கொஞ்சம் படிக்க போவேன், அதனால கொஞ்சம் பேசாம இரு. நீ மட்டும் படிச்சுட்டு இருந்தா நான் என்ன செய்யறதான்? நீயா என் தலையில தீய வை. என்ன ஆறுபது சினம், அதாவது சினத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு. ஐயா என்னடா
எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே. என்னடா அது ஐயோ அப்பப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஐயா அண்ணன் ஐயோ சுடல சுடலையே ஐயா சத்தியமா சுடல சத்தியமா சுடல ஐயோ எனக்கு பயமா